தாய்லாந்தில் இன்று முதல் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து மன்னரான மகா வஜிரலோங்கான் பெரும் உல்லாச விரும்பி. அவர் பெரும்பாலும் தனது நாட்டில் இருப்பதே கிடையாது. ஜெர்மனியில் அவரது நேரத்தை இளம் பெண்களுடன் தான் செலவிடுகிறார். இப்படி அவர் இருப்பதால் வஜிரலோங்கான் நேற்று தனது தந்தையின் நினைவு நாளை அனுசரிப்பதற்காக ஜெர்மனியிலிருந்து தாய்லாந்து திரும்பியிருக்கிறார். ஏற்கனவே கோபத்தில் இருந்த மக்கள் ஒன்று கூடி வஜிரலோங்கானுக்கு எதிராக பெரும் போராட்டங்களை நடத்தி உள்ளனர். மன்னரின் ஆட்சியில் சீரமைப்புகள் கொண்டு வர வேண்டும், பிரதமர் பதவி விலக வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராட்டங்களை நடத்தினர். மன்னர் நாடு திரும்பிய போது அவர் பவனி வந்த காரை மக்கள் வழிமறிக்க முயன்றனர். இதனால் அவர் கடும் கோபமடைந்தார். இதனால் அதிகாலையிலேயே அவசர நிலையை அந்த நாடு பிரகடனம் செய்துவிட்டது. மக்கள் 5 பேர் அல்லது அதற்கு மேல் யாரும் கூட தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் தேசிய பாதுகாப்புக்கு ஊறு ஏற்படுத்தும் வகையில் செய்தி வெளியிட அனைத்து வகை ஊடகங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மன்னருக்கு எதிரான போராட்டங்களை முன்னின்று நடத்திய தலைவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் இதற்கு மாற்றாக போராட்டக்காரர்கள் வேறு வழிமுறையை கண்டுபிடித்துள்ளனர். மன்னருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக மக்கள் கூடும் இடங்களில் எல்லாம் 3 விரலால் சல்யூட் செய்கிறார்கள். ஆனால் இப்போது மக்கள் கூட முடியவில்லை என்ற போதிலும் இந்த எதிர்ப்பு கடைபிடிக்கப்படுகிறது. தாய்லாந்தில் என்ன நடக்கிறது என்பது ஊடகங்கள் வழியாக வெளியே போய்விடாமல் இருக்க அவை முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொரோனாவால் தாய்லாந்தில் எமர்ஜென்சி உள்ள நிலையில் இந்த எமர்ஜென்சி எப்படி வித்தியாசப்படுகிறது என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை.